மதனபுரம்ன்ற கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த அடர்ந்த காடு அது. ராத்திரி அமைதியா நிசப்தமா இருக்கும். அப்போ அங்க 10 வயசான நவ்யா அழுதுட்டு இருந்தா. அம்மா அம்மா எங்க இருக்கம்மா? ராத்திரி ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கும்மா. அப்பா குடிச்சிட்டு வந்து படுத்திருக்காருமா, எவ்வளவு கூப்பிட்டாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடானா, ராத்திரி ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கே வரல, எங்க இருக்கம்மா? இப்படி நவ்யா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தா. அப்போ அந்த காட்டுல இருந்த குகைக்குள்ளேருந்து அனாமிகா வெளியில வந்தா. பயத்தோட அக்கம் பக்கம் பாத்துக்கிட்டே அழுதுகிட்டே வந்தா. ஐயோ, எப்படி நான் ஊருக்குள்ள போறது? விறகு எடுக்கிறதுக்காக வந்தனா, பெரிய புலிய பார்த்து பயந்து இந்த குகைக்குள்ள வந்து எப்படியோ மாட்டிக்கிட்டேன். வெளியில வரணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த புலியோட சத்தம் என்ன பயமுறுத்துச்சு, அதனால நான் குகையிலேயே இருந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல இருட்டியே போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? வீட்டுல என் பொண்ணு வேற தனியா இருப்பா, ரொம்ப பயந்துட்டு இருப்பா அவ. இப்படி அழுதுகிட்டே சுத்தி முத்தி பாக்குறப்போ அம்மா அம்மான்னு தன்னோட மகளோட குரல் கேட்டது அவளுக்கு. அனாமிகாவோட அம்மா மனசு பதட்டப்பட்டுச்சு. தான் கூட நவ்யா நவ்யான்னு கத்திக்கிட்டே தன்னோட மகளை தேடிட்டு போயிட்டே இருந்தா. அப்போ அங்க ஒரு மரத்து மேல பஞ்சுருளி கடவுள் கையில நெருப்போட அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் ஒரு பக்கம் நவ்யாவும் இன்னொரு பக்கம் அனாமிகாவும் போயிட்டு இருந்த பாதையிலேயே வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. மரத்து மேல இருந்த பஞ்சுருளி கடவுளுக்கு அம்மா அம்மான்னு கத்தி அழுதுட்டு இருந்த நவ்யா தெரிஞ்சா. உடனே பஞ்சுருளி தெய்வம் மரத்திலேருந்து மாயமாயி நவ்யா முன்னாடி வந்தாரு. சத்தமா கத்தினாரு. நவ்யா பயந்து போய் நின்னா. பயப்படாத குழந்தை, நான் உன்னை உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன், ஏன் கிட்ட வா. இப்படி எவ்வளோ சொல்லியும் நவ்யா கேட்கவே இல்லை. பயந்து போய் அங்கேருந்து பின்பக்கமாக ஓட ஆரம்பிச்சா. பஞ்சுருளி தெய்வம் சத்தமாக கத்திட்டு அங்கேருந்து மாயமாயி அனாமிகா முன்னாடி தோன்றினாரு. அனாமிகா அந்த கடவுளை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம கையை கூப்பி வணங்கினா. இதை பார்த்து பஞ்சுருளி தெய்வம் சத்தமாக கத்தினாரு. பாருமா, நான் உன்னை ஓம் பொண்ணுக்கிட்ட கூட்டிட்டு போறேன். இப்படி சொன்னதுமே அனாமிகா அந்த கடவுளை நம்பினா. பஞ்சுருளி தெய்வம் அனாமிகாவோட அங்க மாயமாயி நவ்யா முன்னாடி அனாமிகாவோட தோன்றினாரு. அனாமிகாவையும் நவ்யாவையும் சேர்த்து வச்சாரு. அம்மா மக ரெண்டு பேரும் அவரை வணங்கினாங்க. சத்தமா கத்திட்டு தன்னோட கையில இருந்த கம்பத்தை அனாமிகா கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து மாயமாயிட்டாரு. அனாமிகா அங்கேருந்து தைரியமா நடந்து போக ஆரம்பிச்சா. அந்த நேரம் கை கால் எதுவும் அசையாம கட்டில படுத்துட்டு இருந்த அனாமிகா திடுக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா. ஐயோ, இப்படி ஒரு கனவு வந்துருச்சு. இப்படி யோசிக்கிறப்போ வெளியில வெரண்டால கட்டில் மேல சோகமா கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சாரதா. அப்போ அங்க பிரசாத் பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. சோகமா இருந்த சாரதாவை பார்த்தாரு. அம்மா சாரதா, உனக்கு எத்தனை முறை சொல்றது, இப்படி மருமகளையே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதன்னு. எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பான் மருமக. கொலுசு காலோட வீடு மொத்த தெரிஞ்சு சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருப்பா. ஆனா இப்போ என்னம்மா பண்றது, மருமகளோட தலையெழுத்து சரியில்லை, கரண்ட் ஷாக் அடிச்சு கை கால் செயல் இழந்துடுச்சு, கண் கலங்கிக்கிட்டே கட்டிலேயே படுத்துட்டு இருக்கா. பையன் ஹீவு இறக்கமே இல்லாம மருமகளை விட்டுட்டு போயிட்டான். இப்படி ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள கட்டில படுத்துட்டு இருந்த அனாமிகா அத்தை அத்தன்னு கத்தி கூப்பிட்டா. அந்த சத்தத்தை கேட்டு சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் அனாமிகா கிட்ட வந்தாங்க. அங்க அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா. இத பார்த்து பிரசாதும் சாரதாவும் கண் கலங்கினாங்க. எதுக்குமா அழற? அழாம என்ன பண்றது அத்த? நான் உங்களுக்கு சேவை செய்யறது போய் உங்க கையால நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன், இதை விட ஒரு கொடுமை எதுவுமே இல்ல அத்த. பாருமா அனாமிகா, உனக்கு கை கால் செயலந்துடுச்சுன்னு வருத்தப்படாத, உங்க அத்தைக்கு இருக்கிற கை காலு நீதாம்மா, உன்னை எங்களோட குழந்தையா பாத்துக்கிறோம். சொல்லுமா, எங்களை எதுக்காக கூப்பிட்ட? பசிக்குது மாமா. இப்படி சொன்னதுமே சாரதா போய் ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டு கொண்டு வந்தாங்க. மாமா, காய்கறி கட் பண்ணும் போது அத்தை கைய கட் பண்ணிக்கிட்டாங்க, சாதம் பிசைஞ்சா எரியும், அதனால நீங்களே பிசைஞ்சு கொடுங்க மாமா. நானே பிசைஞ்சு ஊட்டி விடுறேம்மா. இப்படி சொல்லி பிரசாத் சாப்பாட்டை பிசைஞ்சு மருமகளுக்கு ஊட்டி விட்டாரு.
அனாமிகா கண் கலங்கினா. இத பார்த்து சாரதாவும் அழுதாங்க. பிரசாத் சமாதானப்படுத்திக்கிட்டே அனாமிகாக்கு வயிறு நிறைய சாப்பாடை ஊட்டி விட்டாரு. அனாமிகா நிம்மதியா தூங்கினா. இப்படியே சில நாட்கள் போச்சு. காட்டுல அப்பப்போ பஞ்சுருளி தெய்வம் கத்திட்டு காட்டுல மாட்டிக்கிட்டவங்கள காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராத்திரி வீல் சேர்ல அனாமிகாவை கூட்டிட்டு காட்டுக்கு வந்தாங்க. சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வந்தாங்க. நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நினைக்கல மருமகளே. மோசம்னு நீங்க சொல்றீங்க, இதுல இருந்து விடுதலைன்னு நான் நினைக்கிறேன். வயசானவங்க இன்னும் எவ்வளவு காலம் உங்களால பாத்துக்க முடியும்? எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துப்போம்மா. நீங்க போனதுக்கு அப்புறம்? அந்த கேள்விக்கு சாரதா பிரசாத் கிட்ட பதிலே இல்லை. மௌனமா இருந்தாங்க ரெண்டு பேரும். அதுக்குதான் அத்தை, நீங்க செத்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா நரகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க சாகறதுக்கு முன்னாடி என்ன கொன்னுட்டு ஒரு குழியை தோண்டி புதைச்சிடுங்க. இப்படி அனாமிகா சொன்னதும் அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல கையில நெருப்போட நின்னுட்டு இருந்த பஞ்சுருளி தெய்வம் கத்தற சத்தம் கேட்டுது. அந்த சத்தத்துக்கு காட்டுல இருந்த பிரசாத், சாரதா, அனாமிகா மூணு பேரும் பயந்துட்டாங்க. அது என்னங்க சத்தம், இவ்வளவு பயங்கரமா இருக்கு, நான் ரொம்ப பயந்துட்டேன். காட்டுல அப்பப்போ ஒரு பயங்கர சத்தம் கேக்குதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க. ஒருவேளை அது இந்த சத்தமா தான் இருக்கும். இப்படி பிரசாத் சொன்னதுமே பஞ்சுருளி தெய்வம் கையில நெருப்போட அவங்க முன்னாடி தோன்றினாரு. இத பார்த்து பிரசாதும் சாரதாவும் அவரை வணங்கினாங்க. பஞ்சுருளி தெய்வம் சத்தமா கத்தினாரு, கவலைப்படாதீங்க, நல்ல மனுஷங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். மாமனார் மாமியார அப்பா அம்மாவா பாத்துக்கிற மருமக, அவளுடைய தலையெழுத்தால கை கால் செயல் எழுந்து போச்சு. ஆமா சுவாமி, உங்களை வேண்டி கேக்குறேன், என் மருமகளுக்கு ஒரு வாழ்க்கைய கொடுங்க. மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவளை நீங்க தள்ளி வைக்காம தன்னோட மகளா பாத்துக்கிட்டு இத்தனை நாள் வாழ வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது உண்மைதான் கடவுளே, எங்க உயிரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எங்க மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுங்க. இப்படி சாரதாவும் பிரசாதும் அழுதுகிட்டே பஞ்சுருளி தெய்வத்தை வேண்டினாங்க. பஞ்சுருளி தெய்வம் இதை கேட்டு சத்தமா கத்துனாரு. அந்த சத்தத்துக்கு காடே ஆடிடுச்சு. பஞ்சுருளி தெய்வம் கையிலேந்து ஒரு ஒளி வந்து அனாமிகா மேல பட்டுது. பட்டதுமே அனாமிகாவோட கை கால் அசைய ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே அனாமிகாவோட கை கால் சரியாயிடுச்சு. அப்பத்துல இருந்து பஞ்சுருளி தெய்வத்தோட போட்டோவை வீட்டுல வச்சு அந்த குடும்பமே பூஜை பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தது. சோஃபால உட்கார்ந்திருந்த மாமியார் சாரதா கிட்ட புருஷன் பிரசாத், பையன் ரமேஷ், மருமக அனாமிகா வந்திருந்தாங்க. என்ன சாரதா, எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்டுருக்கிய, ஏதாவது நல்ல செய்தி சொல்ல போறியா அப்படின்னு சொன்னதும் மருமக கிசு கிசுன்னு சிரிச்சா. சாரதா கோவமா பார்த்தாங்க. அதனால அனாமிகா சிரிக்கிறத நிப்பாட்டிட்டா. என்ன ஆச்சுமா, ஏன் எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு வச்சிருக்க? மருமகளுக்கு வேலை முடிஞ்சதும் அக்கம் பக்கத்துல கூப்பிட்டு வச்சே கதை நியாயம் பேசுறதே பெரிய வேலையா இருக்கீங்க. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கதை பேசுறது நியாயம்தானே, இதுல மருமக தப்பு எங்க இருக்கு? ஆமாமா, அப்பா சொல்றது கூட நிஜம்தானே. தம்பியே ரமேஷே, நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க. நான் பானிபூரிய வித்துக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா ஒரு டிராவல் ஆபீஸ்ல குமாஸ்தாவா வேலை பாக்குறாரு. அப்புறம் நீயே படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை செய்யற. ஆனா இந்த வீட்டுல மருமக தான் வெட்டியா இருக்கா. மாமியார் என்ன சொல்ல வராங்கன்னு அனாமிகாக்கு புரியல. குழப்பமா மாமியாரே பாத்துட்டு இருந்தா. எங்க வெட்டியா உட்கார்ந்துகிட்டு இருக்கா, வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் பாக்குறாளே. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா தானே இருக்கா? அதான் கதை நியாயம் அதிகமாயிடுச்சு. அம்மா, நீ என்ன சொல்ல வரியோ நேரடியா சொல்லுமா. ஆமா சரதா, சீக்கிரமா சொல்லு, எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறது? மருமகளுக்கு கூட ஒரு பானிபூரி வண்டிய வச்சு தர போறேன், அப்ப அவ கூட சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள்ல. சரிங்க அத்த. இதை எதுக்கு இப்போ சொல்றேன்னா, வீட்டு பொறுப்பு நிர்வாகத்தெல்லாம் மருமக கிட்ட கொடுக்க போறேன். ஏற்கனவே அவ என்னை விட நல்லாவே சமைக்கிறா, சிக்கனத்திலையும் என்னை விட நல்லாவே சிக்கனம் பண்றா அப்படின்னு சாரதா சொன்னதை கேட்டு அனாமிகா சந்தோஷப்பட்டான். வீட்டு வேலையை பத்தி பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல, வீட்டு வேலைய கடகடன்னு முடிச்சு சுத்தமா வச்சுப்பா. இந்த டெஸ்ட்ல மருமக அனாமிகாவுக்கு நல்ல மார்க் தான் வந்திருக்கு. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறோமா, வீட்டு சாவி உன் கடை சாவி எல்லாம் அவகிட்ட கொடு. அவகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா
கிருஷ்ணா ராமான்னு டிவி பாக்குறது. பக்தி டிவியா பாரு, அந்த கடவுளோட அனுகிரகம் டிவி வழியா கிடைக்கும். அங்கதான் இருக்கு பிரச்சனை. நான் எப்படி கடைய போட்டு பணத்தை நிறைய சம்பாரிச்சனோ, அதே மாதிரி அனாமிகாவும் பானிபூரி வித்து அவ புத்திசாலித்தனத்தால என்னை விட அதிகமா சம்பாரிச்சு காட்டணும். அப்பதான் என் மருமக புத்திசாலித்தனத்திலயும் ஏவலையும் மிஞ்சனவ இல்லைன்னு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் சோர்ந்து போகாம யோசிச்சு முடிவெடுப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா என்ன நினைக்கிறாங்கன்னு அனாமிகாவுக்கு புரிஞ்சிடுச்சு. அத்த, நான் ஒரு உண்மைய சொல்லவா? இப்ப எனக்கு மாமியார் மாதிரியே தெரியல, அம்மா மாதிரி தெரியறீங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் மூணு விஷயம் ரொம்பவே முக்கியம். அதுல இந்த மனோதைரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்த. அதை என்ன கத்துக்க சொல்லி என்ன வாழ்க்கையில முன்னேற சொல்றீங்க. இங்க பாருமா, நம்மளோடது நடுத்தர குடும்பம். நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேரும் கைக்கு வந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ஆளுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், இல்லைனா வாழறது கஷ்டமா? எனக்கு உன் மாமனாருக்கும் வயசாயிடுச்சு, பையனோட சம்பளமும் கொஞ்சமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த பானிபூரி போட்டிய வைக்கிறேன், நீ ரெடியா இருக்கியா? தயாரா இருக்காத்த அப்படின்னு அனாமிகா சொன்னதும் மறுநாளே சாரதா அனாமிகாவுக்கு ஒரு பானிபூரி கடைய வச்சு கொடுத்தாங்க. அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர் சைட்ல சாரதா அவங்களோட பானிபூரி கடைய வழக்கம் போல ஓபன் பண்ணி நடத்தினாங்க. இந்த பக்கம் மருமக அனாமிகா புது பானிபூரி கடைய ஆரம்பிச்சு விற்க ஆரம்பிச்சா. சாரதா ரொம்ப வருஷமா அங்கேயே பானிபூரி விற்கிறதால நிறைய பேரு அவங்க கிட்ட பானிபூரி சாப்பிட வந்தாங்க. புதுசா பானிபூரி கடைய போட்ட அனாமிகா கிட்ட யாரும் அவ்வளவா வரல. ஒன்னு ரெண்டு பேர் வந்து பானிபூரி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க, இங்க பாருமா, நீ சாரதாவோட மருமக தானே, உங்க மாமியார் பானிபூரிய எவ்வளோ நல்லா செய்வாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்டவங்களுக்கு மருமகளா இருந்துட்டு நீ இன்னும் ருசியா செய்யணுமே தவிர இவ்வளோ கேவலமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தர் சுதாகர், அவரும் பானிபூரிய சாப்பிட்டுட்டு பிடிக்காத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, அம்மா தயவு செஞ்சு நீ பானிபூரி கடையை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படியே நாட்கள் போச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் மாமியாரும் மருமகளும் பானிபூரி கடையை போட்டு வித்துட்டு இருந்தாங்க. சாரதாவோட பானிபூரி கடையில நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா அனாமிகா கடைக்கு யாருமே வரல. இனிமேலும் லாபம் இல்லைன்னு அனாமிகா கை விட்டுடாம வேற ஒன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருந்தா, அத்தை விக்கிற மாதிரி நானும் பானிபூரிய வித்தனா யாரும் என்கிட்ட வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் அவங்களோட பானிபூரி நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கேயே போய் சாப்பிடுறாங்க. இப்படி போச்சுன்னா எப்படி? மாமியாரிய மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்படி காப்பாத்துறது? எப்படி அதை நிலைநாட்டுறது? நான் ஏதாவது புதுசா செஞ்சாகணுமே, என்ன பண்றது? எப்படி யோசி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அனாமிகா கொஞ்ச தூரத்துல போய்கிட்டு இருந்த ஐஸ்கிரீம் வண்டிய பார்த்தா. அப்போ மருமக அனாமிகாவுக்கு சூப்பரான ஐடியா வந்துச்சு. உடனே சந்தோஷப்பட்டு, ஐஸ்கிரீம் பானிபூரி வித்தா என்ன? பானிபூரி பிரியர்கள் ஐஸ்கிரீம் பானிபூரியான்னு டேஸ்ட் பண்றதுக்காவது இங்க வருவாங்களே. ஐஸ்கிரீம் பிரியர்களும் வருவாங்க. அடடா, ஐஸ்கிரீம் பானிபூரியான்னு சாப்பிட வருவாங்க. அப்ப ரெண்டு கை நிறைய சம்பாதிக்கலாமே. கண்டிப்பா அத்தையை விட அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சு மறுநாளே ஒரு வண்டியில ஐஸ்கிரீம் மிஷின் பானிபூரி ரெண்டையுமே கொண்டு வந்து வச்சான். அப்போ அனாமிகா, குழந்தைங்களா பெரியவங்களா, பானிபூரி பிரியர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி, ஐஸ்கிரீம் பானிபூரி. இப்ப வரைக்கும் நீங்க என்னென்னமோ பானிபூரிய சாப்பிட்டிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பானிபூரிய சாப்பிட்டிருக்கீங்களா? ஒன்னு சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா பணம் தாங்க, இல்லனா நீங்க பணம் தர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னா. அப்ப எல்லாரும் அனாமிகா சொல்றத கேட்டு, என்னது ஐஸ்கிரீம் பானிபூரியா, புதுசா இருக்கே, ஒரு தடவை சாப்பிட்டு பாப்போம். ஆனா ஒன்னே ஒன்னு சாப்பிட்டுட்டு அது நல்லாலன்னு சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு அனாமிகாவோட ஐஸ்கிரீம் பானிபூரி கடைக்கு வந்தாங்க. எல்லாருக்கும் அனாமிகா ஐஸ்கிரீம் பானிபூரி ஒன்னொன்னு கொடுத்தா. சாப்பிட்டவங்கலாம் சூப்பரா இருக்குன்னு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவர்ல ரெண்டு மூணு வாங்கி சாப்பிட்டாங்க. சாரதா பானிபூரி கடைக்கிட்ட யாருமே வரல. எல்லாரும் அனாமிகாவோட ஐஸ்கிரீம் பானிபூரி கடைக்கே போனாங்க. அதை பார்த்து சாரதாவும் சந்தோஷப்பட்டாங்க. மொத்தத்துல மருமக புத்திசாலித்தனத்தால நினைச்சத நடத்திட்டா,
புத்திசாலி பொண்ணு, என்னை விட இப்போ அதிகமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாரதா அவங்களோட பானிபூரி கடைய தள்ளிக்கிட்டு போனாங்க. ஒரு நாள் அனாமிகாவை பாராட்டி வீட்டு சாவிய அவகிட்ட கொடுத்தாங்க. அப்பையிலிருந்து அனாமிகா புத்திசாலித்தனமா வீட்டையும் பார்த்துக்கிட்டு வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான்.